நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இருபத்தி ரெண்டு வயசுக்கு அப்போதாவது அப்புறமாவது இந்த பாடத்துக்கு ஒரு 35 மணி நேரமானு வைக்கணும். ஆனால் அதுக்கு நாம் வைக்கிறதே கிடையாது. வைத்தாத்தான் ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ தெரிஞ்சுக்க முடியும். அது உண்டு இல்லை, பிடிச்சிருக்கு பிடிக்கலை, எதை சொல்வதற்கு முன்னாலும் நேரம் கொடுக்க வேணுமா இல்லையா? ஒரு விஷயத்தை தப்புன்னு சொல்லணா கூட படித்து ஆராய்ஞ்சுட்டு தான் சொல்லணும். நமக்கு ஏதோ பிடிக்கலைங்கிறதுக்காக சொல்லிடுபடக்கூடாது. அப்போ பிரம்மத்தை அறிய தொடங்க வேணும். அது இளம் வயதில் இருந்தால் இனிக்கும். வயதாக வயதாக நாம் இப்படித்தான் ஒரு கொழுக்கட்டை பிடித்தா போலே பிடிக்கப்பட்டு விடுகிறோம். பிடிச்சப்பறம் என்ன பண்ண முடியும்? மாவா இருக்குன்னு எப்படி வேணால் பண்ணலாம், களிமண்ணாக இருக்குன்னா என்ன பொம்மை வேணால் பண்ணலாம். களிமண்ணை வச்சுன்னு ஒரு பொம்மையை பிடிச்ச பிற்பாடு, ஓஹோ இதுக்கு மூக்கு சரியில்லை நாக்கு சரியில்லைன்னு என்ன பண்ணுறது? அதை சரிப்படுத்திட முடியாது. மறுபடியும் பொம்மை அழிக்கணும், களிமண் ஆக்கணும், திரும்ப வேற பொம்மை தான் பண்ணணும். அதுக்கு நமக்கு 35 வயசு வரைக்கும் ஆன்மீக கல்வி பெறாமல் மெதுவே 40 வயசுக்கு படிக்க ஆரம்பித்தால் அதற்குள் நம்ம மனம் புத்தி அனைத்தும் ஆக்கப்பட்டு விட்டதே, நான் எப்படிப்பட்டவன்கிறது முடிவே ஆயிடுத்தேன். இந்த பண்போடு இருக்கிறவர் இப்படி பேசினா இப்படி பதில் சொல்லுவார், இப்படி பேசாட்டா இப்படி பதில் சொல்லுவார், இப்படி பேசினா வள்ளுன்னு விழுவார், எல்லாமே ஆயிடுத்தேன். அந்த வயசோடு முடிஞ்சுது. இப்போ இதுக்கப்புறம் ஆத்மா பரமாத்மான்னு கேட்க போனால் பரமாத்மாவுக்கு நீ அடிமைன்னு பதில் வரப்போகிறது. நான் அடிமையா 1947 சுதந்திரம் வாங்கிவிட்டோமேன்னு ஆரம்பிப்போம். வித்தியாசமே புரியாது. இப்போ அடிமைன்னு இவர் எதுக்கு சொல்லியிருக்கார்? இந்த அடிமைத்தனம் ருச்சிக்குமா ருச்சிக்காதா யோசிக்கிற நிலை இருக்காதே. என்ன ஊடகங்களாகட்டும் வேற யாரோ பத்திரிகைகளாகட்டும் எல்லாரும் என்ன சொல்லி வச்சிருப்பா? யார் சொன்னதையும் நீ கேட்க வேண்டிய தேவையில்லை, சுயமாக சிந்திப்பாய். இதை தான் யாருமே சொல்கிறது. இப்போ ரிஷிகள் சொல்லியிருக்காள்னா கேட்காதே, அது பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி. உங்கள் ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காள்னா கேட்காதே, அது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்பா அம்மா சொன்னால் கூட யோசிச்சுட்டு கேளு, ஏன்னா 40 வருஷம் ஆச்சு, ஏதா இருந்தாலும் வருஷம் ஆச்சு, இப்போதைக்கு நீயே சிந்திப்பாய்னா நீயே சிந்திப்பாயின்னு எப்போ தெரியுமா சொல்லியிருக்கணும்? பள்ளிக்கூடத்தில் கணக்கு பாடத்துக்கு 5 வயசில் போய் சேர்க்கும்போது நீயே சிந்திப்பாய், வாத்தியார் சொன்னதை கேட்காதேன்னு சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் கல்லூரி பாடத்தில் 17 வயசு கொண்டு போய் சேர்க்கும்போது பொருளாதாரத்தை நீயே படிச்சுக்கோ, வாத்தியார் வேண்டான்னு சொல்லியிருக்கணும். அப்பெல்லாம் மட்டும் வாத்தியார் வேணும், எல்லாத்துக்கும் வேணும். ஆனால் ஆன்மீகம்னு கேட்கச்சே தர்மங்கிறச்சே மட்டும் ரிஷிகளும் வேண்டாம், ஆழ்வார்களும் வேண்டாம், ஆச்சாரியர்களும் வேண்டாம், அப்பா அம்மாவும் வேண்டாம்னால் இது ரொம்ப ஒருதலை பட்சமான தாழ்ந்த எண்ணம். அவ்வளவுதான் சொல்ல முடியுமே தவிர, ஏதோ நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக பேசிக்கலாமே தவிர, இது ஒரு நாளும் உண்மையாகி விடாது. எல்லாத்துக்கும் வாத்தியார் வச்சுன்னு தான் போகிறோம். இப்போ ஒரு குழந்தைக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கணும். இன்னைக்கு எல்லா பெற்றோர்களுக்கும் ஆசை, என்னுடைய குழந்தை ஆய கலைகள் 64 வல்லவளாக இருக்க வேண்டும். 64 கலை இருந்தால் அது எல்லாமே அவளுக்கோ அவனுக்கோ தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன நல்ல உணவு வகைகள் இருக்கோ எல்லாத்தையும் அவ வயரே சாப்பிடணும். என்னென்ன உண்டோ கொடுத்துடணும். என்னென்ன நல்லது நல்லதுன்னு தேடி பார்த்து கொடுத்துட்டுருக்கோமே. ஆனால் தர்மங்கிற நல்லது, ஆத்ம பரமாத்ம ஞானம்ங்கிற நல்லது, அது நல்லதான்னு தெரியலையே. நான் பெற்றோருக்கு முதல்ல தெரியணும், படித்து பார்த்துட்டு தான் நல்லதா தீயதாங்கிறத முடிவுக்கே வரணும். இப்போ நீச்சல் பல பேர் படிச்சிருக்கா, அதனால என் குழந்தை நீச்சல் வகுப்புக்கு போகிறார். கத்தி சண்டை பல பேர் படுத்திருக்கா, அதனால என் குழந்தைய கத்தி சண்டைக்கு கொண்டு போகிறேன். இப்படிங்கிறமே பல பேர் அப்போ ரிஷிகள் படிச்சிருக்காளே, அவர்கள் அத்தனை பேர் இந்த உபநிஷத்தை படிச்சிருக்கா. இங்கே எதுவும் காசுக்கு நடக்கும், அங்கே எதுவும் கடவுளுக்கு நடக்கும். அங்கே காசுக்கு வேலை கிடையாது. இங்கே யார் எதை நடத்தினாலும் தங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நடத்திப்பா. அங்கே யார் எதை சொன்னாலும் லோகசாந்திக்காகத்தான் பேசுவார்கள். மனிதன் எத்தை புதியதாக கண்டுபிடித்தாலும் அது தன்னலத்தை பேணி பிறர் நலத்தை பேணாததாகத்தான் இருக்கும். ஆனால் வேதங்கள் எதை கூறினாலும் மரம் செடி கொடி ஈ எறும்பு புழு கரப்பாம்பூச்சி இதுகளுக்கு கூட தீங்கு ஏற்படாத வகையில் தான் வேதம் சொல்லும். ஆனால் மனிதனை பொறுத்த வரைக்கும் தான் நன்னா இருக்கணும்னா காட்டை அழிச்சுக்கலாம். தான் இப்போ பல இடங்களில் கட்டடம் கட்டப்பட்டிருக்கு, எங்கிருந்து குளத்தை மாற்றித்தானே, எத்தனையோ குளங்களாக தான் இருந்திருக்கு. குளத்தையெல்லாம் மாற்றிட்டோம், அப்போ கட்டடத்தை கட்டிட்டோம். அப்போ குளத்தில் வாழ் ஜந்துக்கள் என்னாச்சு ஆரேன்னு பார்த்தோமா? ஏன் மேல நாடு பெரிய பெரிய வல்லரசு நாடுகள்லாம் இருக்குது. அவர்கள் அந்த நாட்டுக்குள்ளே நுழையும் போது பழையவர்கள் இருந்தார்கள், நம் இந்தியர்கள் கூட அங்கே இருந்தார்கள். அப்போ அவர்களெல்லாம் இன்று எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்குன்னு இடம் ஒதுக்கப்பட்டு விட்டது. அந்த இடத்துக்குள்ளே ஓரமாக இருக்கணும், நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. இப்படித்தான் தாங்க நன்னா இருக்கணுங்கிறதுக்காக மனிதன் ஏதையும் செய்கிறான்.
ஏன் இப்போ அங்கங்கே எல்லாம் மணல் கொள்ளை மணல் கொள்ளைங்கிறோம். அப்போ எடுத்து மணல் படுத்துன்னா காவேரியே இல்லை. காவேரியில் மணல் இருந்தானா தண்ணீர் இருக்கிறது? இப்போ தண்ணீர் இல்லைன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ முதல்ல மணல் இருக்கணும், அதுக்கப்புறம் அதில் தண்ணீர் இருக்கணும். எங்கு பார்த்தாலும் கிணறுகள் மூடப்பட்டு விட்டன, எங்கும் மரம் செடி கொடிகள் வெட்டப்பட்டு விட்டன. இதுதான் அறிவியல் முன்னேற்றத்தினுடைய ஒரு சிறு பகுதி. அது நிறைய விஷயங்கள் நல்லத்தில் முன்னேறியிருக்கலாம், ஆனால் அந்த நல்லதே தீய பக்க விளைவுகளை ஏற்படுத்துறது சொல்லியோ. அதனால் நல்லதையும் தீமை இல்லாமல் தான் செய்ய வேண்டும். அதை வேதங்கள் தான் ஒரே புகழ். அதுகளை இதை போல மனித இனத்தை மட்டும் பார்க்காது. அறிவியலோ விஞ்ஞானிகளோ யாராக இருந்தாலும் நம் இனத்தை மட்டும்தான் பார்க்கின்றனே தவிர, அதுக்கு பக்கத்தில் விலங்கு என்ன பண்ணும், பறவை என்ன பண்ணும், மீன் என்ன பண்ணும் பார்க்கறதில்லை. அதனால தானே உலகமே சூடேறி போச்சுங்கிறோம். ஹிமாச்சலத்தில் இருக்கிற பனியெல்லாம் உருக ஆரம்பிச்சுடுதுன்னு சொல்கிறோம். என் வசதிக்கு பண்ணிட்டு இருக்கிற ஒன்னொன்னு புறத்தியாருக்கு நலத்தை கெடுக்கிறதே. நான் நம்னா படுத்துக்கணும்னா குழு குழு வசதி வேணும், அதுலேருந்து வெளியில் வர்ற அமிலம். எனக்கு ஒரு நாள் குழம்ப நாலு நாள் வச்சு சாப்பிட்ணோம்னா குழு குழி பொட்டி வேணும், அப்போ அந்த பொட்டியிலேருந்து வெளியில் வர்ற காற்று. இப்படி ஒன்னொன்று என்னென்ன வசதி பண்ணிட்டு இருக்கமோ நம் வசதிக்கு பிரத்தியார் சமப்பட வேண்டியிருக்கோ இல்லையோ, அது கூடவே கூடாது. பிரம்ம திருஷ்டி இருந்தால்தான் இதிலிருந்து நம்ம வெளியேற முடியும். பிரம்மம் அனைத்துக்குள்ளும் இருக்குது, எல்லாருக்குள்ளும் அவர் இருக்கிறபடியால் ஒருத்தருமே துன்பப்படக்கூடாது, அனைவரும் பூரணமாக இருக்க வேண்டும். நிலம், நீர், தீ, கால், வெளி எல்லாத்தையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வர வேண்டும். அதைத்தான் இங்கே ரொம்ப அழகாக படிச்சிருக்கார். தஸ்மின் சுக்கலமுத நீலமாகுகு பிங்களம் ஹரிதம் லோகிதஞ்ச ஏழ பந்த் ஏஷ பந்தா பிரம்மணா ஹானுவித்தஸ்தேனைதி பிரம்மவத் புண்ணியகிருத் தைஜசஸ்ச. யார் மோட்சத்தை அடைகிறான்? மிகச்சிறந்த புண்ணியசாலிகள். முதல்ல அடையணுங்கிற ஆசை இருக்கிறவன், எனக்கு முத்தி அடையணும் முத்தி அடையணும், மாறி மாறி இதை போல துக்கச்சோழலில் பிறந்துட்டுருக்கேனே, இனி அந்த பிரம்மத்தடத்தில் பிரார்த்தித்து இதுலேருந்து வெளியில் வந்துடணும் என்கிற ஆசை வந்துடுச்சு. ஆசை தான் முக்தி அடைய அடிப்படை அதிகாரம். இந்த பள்ளிக்கூடத்தில் சேரணும், இந்த கல்லூரியில் சேரணும்னா என்ன அதிகாரம்? 90 ஆணு வாங்கியிருக்கணும், இது அடிப்படைன்னு சொல்லுவாள். இல்லைன்னா இப்போ இத்தனை முறை இன்னென்ன நிறையா பத்திரிகைகளெல்லாம் இவர் எழுதியிருக்கணும் நிறையா, அப்படிலாம் இருந்தால் தான் முனைவர் பட்டத்துக்கு சேர்த்துப்போம். இன்னென்ன அதிகாரம் சொல்கிறாளோ இல்லையோ, அதை போல் மோட்சத்துக்கு போகிறதுக்கு என்ன அதிகாரம்? ஒருவேளை இன்ன ஜாத்தியில் பிறந்திருக்கணுமா, இன்ன படிப்பு படிச்சிருக்கணுமா, இன்ன பணம் இருக்கணுமானால் ஏதுமில்லை. இதை எதிலும் முக்தி சொல்லவே சொல்லாது. பகவானுக்கு அனைவரும் பொது. ஆனால் முக்கியமாக அவர் சொல்கிறது, ஆசை இருக்கிறதா அடைந்தே தீருவேங்கிற விருப்பம் கிட்டத்தட்ட வெறித்தனமான விருப்பம். இனி மறுபடியும் இங்கு பிறக்க மாட்டேன், அடைந்தே தீருவேங்கிற விருப்பம் இருந்தால்தான், அதில் ஒரு உத்வேகம் வேகம் இருந்தால்தான் இவன் மோட்சத்தை அடைகிறான். மற்றபடிக்கு அப்படி கொஞ்ச நாள் முக்தியை பற்றி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னால் நாம் அடைய போவதே இல்லை. பகவான் காத்துருக்கார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த பிறவியில் அவனுக்கு ஆசை வரல, மெதுவாக அடுத்த பிறவியில் வரட்டும், அதற்கு அடுத்த பிறவியில் வரட்டும். அது ஏதோ ஒரு பிறவியில் ஆசை நிறையா முத்தித்தினால் அப்போது கொடுத்து விடுகிறான். இது நம்ம அந்த கடைசி பிறவின்னு வச்சுப்போம். இந்த ஜீவாப்பா புறப்பட்டுருக்கார்னு சொல்கிறாரோ இல்லையோ, அந்த கடைசி பிறவி அடைஞ்சுட்டான், ஆசைப்பட்டு புறப்படுகிறான். அந்த வழி திறக்கிறது, வழிக்கு அர்ச்சராதி மார்க்கம்னு பேர். வண்ண வண்ண ஒளி விளக்குகள் நிறைஞ்சதாக இருக்குது. வர்ணங்கள்லாம் நீளமாக இருக்குது, சிகப்பாக இருக்குது, கருப்பாக இருக்குது, பச்சையாக இருக்குது. எல்லாம் சூரியனுடைய ஒளி இங்கும் அங்கும் செதறுகிறது. சூரியனுடைய ஒளிப்பட்டு செதறினால் அழுக்கலை கூட பட்டு செதறும். அப்போ பச்சையா சகப்பா நீளமா மஞ்சளா தெரியுமோ இல்லையோ, அதை போல சூரிய ஒளியால் இவன் போக வேண்டிய மார்க்கம் பல வர்ணங்களோடு தெரிகிறது. அந்த மார்க்கத்துக்கு செல்ல வேண்டுமானால் அந்தம் தமஹ பிரவிசந்தி ஏ அவித்யாம் உபாசதே தத்தோ பூய இவத்தே தமோ யவு வித்யாயாம் ரதாக. ஒருத்தன் நிரம்ப படித்திருக்கிறான் ஆனால் அனுஷ்டானம் இல்லை. ஒருத்தனுக்கு நிறைய அனுஷ்டானம் இருக்குது ஆனால் பிரம்ம ஞானம் இல்லை. இந்த ரெண்டும் எப்பவுமே வேணுமோ இல்லையோ. நன்னா படிச்சிருக்கோம், காயத்ரி ஜபம் ஒரு நாளைக்கு 1000 கூட பண்ணுவார் சார். ஸ்லோகம்லாம் சொல்வாரோ கிடுகிடுன்னு ஒப்பிப்பார், தலகீழ்ப்பாடமாக ஒப்பிப்பார். சந்தியாவந்தனம் அப்போ அப்படி பித்ரு தர்ப்பணங்கள் பண்ணுறாரோ நன்னாவே பண்ணுவார், பண்ணிட்டுருப்பார். ஆனால் நாம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கிறச்சே பகவானே முன்னாடி வந்து நின்று உன் ஜபத்தை மெச்சினோம், அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கோம், நான் முன்னாடி வந்திருக்கேன், கண்ணை திறந்து சேவினால் இல்லை 98 ஆயிருக்கு 108 நான் பண்ணியாகணும், பாக்கி 10 பண்ணிட்டு திறக்கிறேன்னாண்ணா. இது இப்போ கர்மத்தில் ஆசையா ஞானத்தில் ஆசையா? அவர் வர்ற அளவுக்கு தான் கர்மம் பண்ணமே தவிர, அப்போ இவனுக்கு ஞானம் இல்லாத கர்மம் பண்ணிட்டு பண்ணிருக்காருன்னு அர்த்தம்.
ஆக கர்மம் மட்டுமிருந்து ஞானம் இல்லாத போகக்கூடாது, ஞானம் மட்டுமிருந்து கர்மம் இல்லாமலும் போகக்கூடாது. பலரும் பேசலாம், நாங்கள்லாம் சிறந்த ஞானிகள் ஆகிட்டோம், ஆத்ம பரமாத்மாவை பற்றி சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால் நித்தியப்படி பூஜிக்கிறது, குளிச்சுட்டு வருது, ஆச்சாரமாக இருக்கிறது, அங்கங்கே தொடாது இருக்கிறது, இன்னென்னத்தை சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறது, நைவேத்தியம் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணுங்கிறது, உடுப்பு இப்படி தான் புடவை உடுத்திக்கணும், இப்படி தான் நெத்திக்கிட்டுக்கணுங்கிறது, இதெல்லாத்தையும் நாங்கள் தாண்டிட்டோம்வா. எங்கே தாண்டிருக்கீர், எதில் தாண்டிருக்கீர்னா, ஞானத்தினால மொத்தத்தையும் தாண்டிட்டோம்வா. அவர்களுக்கு தான் நேராக இந்த மந்திரம் இப்போ பதில் சொல்லுது, நீ தாண்டினாலும் தாண்டாட்டாலும் பண்ணித்தான் ஆகணும் முடிச்சு. யார் ஒருத்தன் இந்த ஞானத்தோடு இருக்கேன், அதனால் இந்த ஆச்சார அனுஷ்டானம் நமக்கு இல்லை. இப்போ பல கேள்விகள் பிறக்கிற சொல்லி, எதற்காக நெத்தி கட்டுக்கொள்ள வேண்டும், எதற்காக தலைவாரி பின்னிக்கொள்ள வேண்டும், எதற்காக புடவை கட்டிக்கொள்ள வேண்டும், எதற்கு மாலை வந்தால் விளக்கேற்ற வேண்டும், அவசியமில்லையேங்கிற கேள்வி வரும். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் உள்ளன. இன்றைக்கி அதுக்கு முதல் பிரார்த்தனை பெற்றோர்கள் பதிலை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குழந்தைகளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி தான் தெளிவாக இருக்கணுமோ இல்லையோ, ஏதோ ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டு அன்னைக்கு நீ அப்படி சொன்னியே, இன்றைக்கி நீ இப்படி சொன்னியேன்னா நமக்கு அப்புறம் பதில் தெரியாது. அதனால் தெரியாட்டா தெரிந்தவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, அதை போல் பிள்ளையோ பெண்ணோ கேள்வி கேட்குறச்சே, இந்த வேதத்திலேயே இல்லாத பதில் இல்லாத கேள்வியெல்லாம் என் பொண்ணு கேட்குறான்னு சந்தோஷப்பட்டு பேசிடக்கூடாது. அது பேசுறது பெரிய ஆபத்து. சில பெற்றோர்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும், என் பொண்ணு ஒரு கேள்வி கேட்டால் யாக்ஞவல்க்யர் கூட பதில் தெரியாதுங்க, அவர் என்ன பண்ணுவோம், இவா என்ன கேட்க போகிறான்னு யாக்ஞவல்க்யர் தெரியுமா, இல்லை கேட்டுருக்கிற ஜனக்கு தெரியுமா, அவர்கள் அறிவர், ஏற்கனவே கூறியும் வைத்திருக்கின்றன. நமக்கு அது தெரியலன்னா முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பிள்ளையோ பொண்ணோ கேட்கும்போது இவா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்கிற திறந்த மனது நமக்கு வேணும். அவர்கள் அப்படி இருக்கட்டும் இல்லாத போட்டோம் அந்த கவலைப்படணும் பட வேண்டாம், அவர்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்குறா, அப்போ நாம் தெரிஞ்சுட்டு ஒழுங்காக பதில் சொல்லுவோன்னு சொல்லணும். நமக்குள்ளூர் என்ன சந்தேகம்னா பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக கேட்குறான், அந்த எண்ணத்தோடையே அணுகிறோம், இது தப்பான அணுகுறேன், இது வேண்டாம், ஏதோ கேள்வி இருக்குது. நாம் இப்போ என்ன பெருசாக, நம்ம அப்பாவை கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பாரோ, அதுதானே நம்ம பிள்ளையை பற்றி இப்போ நம்ம சொல்லிட்டுருக்கோம், நீ ஒன்றுமே பண்ணுறதில்லை, சரியாகவே பண்ணுறதில்லை, என் வயசில் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா, உன் வயசில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமான்னு ஆரம்பிப்போம், பிள்ளை பழிச்சுன்னு பதில் சொல்லிடுவார். அப்போ உன் வயசில், இப்போ நீ ஏதோ என் வயசில் எப்படின்னு கேட்டுருக்கியோ, உன் வயசில் யார் யார் எப்போ எப்படி இருக்கா தெரியுமான்னு விடுவான், அது நம்ம இல்லையோ இல்லையோ. இப்போ என் வயசில் வசிட்டாச்சாரியரை விடவும் நல்லதாக இருந்தார், என் வயசில் எங்கள் தாத்தா என்னை விட நல்லவராக தான் இருந்தார். ஆனால் தலைமுறைன்னு மாறும்போது ஒத்தொத்தர் இந்த குற்றத்தை சொல்லத்தான் சொல்கிறோம். இப்போ இந்த பிள்ளைகிட்ட இன்றைக்கி இருக்கிற அப்பா என்ன சொல்லிட்டுதாரோ, என்ன குறைப்பட்டு கொண்டாரோ, அந்த குறை கண்டிப்பாக நம்மளை பற்றி நம்ம அப்பா பட்டிருக்க தான் போகிறார், அவரை பற்றி அவர் அப்பா பட்டிருக்க தான் போகிறார். இந்த தலைமுறையோடு இந்த தர்மங்கள்லாம் போட போகிறது, அடுத்த தலைமுறை எப்படி பாதுகாக்கிறதுன்னு தெரியல, எல்லாரும் கவலைப்படுவோம். நம்ம தாத்தாவும் கவலைப்பட்டிருக்கார், பிள்ளையும் கவலைப்பட்டிருக்கார், பேரனும் கவலைப்படுவார், யாருக்காக இருந்தாலும் கவலை வரும், கூறத்தாழ்வான் பழிச்சுன்னு அதுக்கு ஒரு பதில் சொன்னார். யார் இந்த சனாதன தர்மத்தை காப்பாற்றுறது, யார் வேத தர்மத்தை காப்பாற்றுறது, என் பிள்ளை குழந்தை அவா வாழ்லாரு யார் காப்பாற்றுறது, நான் போயிட்டா என்ன பண்ணுவா அப்படின்னு ஒருத்தர் புலம்பின்றே இருந்தாராம். அந்த சுவாமி ஒரு ஸ்லோகத்தில் பதில் சொன்னார், நான் போன அப்புறம் இன்னும் நன்னா இருப்பா, அதான் அவர் சொன்ன பதில். இன்னி வரைக்கும் சுமாராக இருந்திருக்கா, நீ கிளம்பி போய் பார், இன்னும் நன்னா தான் இருக்க போகிறாளே தவிர, என்னை இன்னைக்கும் காப்பாற்றினது நீ இல்லை பிரம்மம், நாளைக்கும் காப்பாற்ற போவது பிரம்மம், படைத்த கடவுள் காப்பாற்றாமலா படைக்கப்பட்ட நாம ரட்சிச்சிட போகிறோம், அதனால் என்னமோ ஆகிட போகிறதுவான்னு பயப்பட வேண்டாம், கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்க வேண்டும், அவசரப்படவும் வேண்டாம். சொத்து பகவானது, எந்த பிள்ளை எந்த பொண்ணாக இருக்கட்டும், இப்போ யாருக்காக இருந்தாலும் உள்ளூர ஒரு கவலை இருக்குமோ இல்லையோ, என் பொண்ணு என்ன பண்ணுவாளோ, பிள்ளை ஒழுங்காக இருப்பளோ, நான் பரமபக்தையாக இருக்கேனே, அதை போல் என் பொண்ணு பக்தையாக இருப்பலான்னால், இப்போ இவள் பரமபக்தையானே தெரியாது, இருந்தாலும் அது உண்டுருடுவான், நாங்கள் ரொம்ப பக்தியோடு இருக்கமே, அதை போல் நீ இருப்பியானால், நாம் பக்தியோடு இருக்கமாங்கிற கேள்வி விசாரமே பண்ணாமல் நீ இல்லைங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையோ, அந்த முடிவும் வரக்கூடாது. நமக்கும் பக்தி வளரணும், உனக்கும் பக்தி வளரணும். நாமே சின்ன வயசுலேருந்து என்ன ஒரு நிகழ்ச்சியோ உற்சவமோ பண்டிகையோ வீட்டில் நடந்தாலும் நீ படிக்கிற காரியத்தை பாரு, சாப்பாடெல்லாம் ஆனப்புறம் கூப்பிடுறேன், அப்போ வந்தால் போகும், இதைத்தானே நாமே சொல்லி சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கோம். பண்ணியிருக்கக்கூடாதே, இன்றைக்கி இந்த உடுப்பை போட்டுன்னு வா, இந்த பக்ஷனை நீ பண்ணு, இந்த புஷ்பத்தை நீ எடுத்துன்னு வா, இந்த ஸ்லோகத்தை நீ சொல்லு, என்ன அந்த மூணு நாலு வயசுலேருந்து வச்சுருந்தால்தான் அந்த பழக்கமே வரும். நாமே கோவிலுக்கு கொண்டு போய் பழக்கலையே, அதெல்லாம் அழுக்காக இருக்கும் சுவாமி, போனால் ஜலதோஷம் பிடிச்சி கொடுத்தேன்னா பரீட்சை வந்து கொடுத்துன்னு வா. இந்த ஊரில் இல்லாத இப்போ மாசு இன்னொரு இடத்துல வந்துட போகிறதா, இங்கே இப்போ வெளியில் போனால் எங்கே பார்த்தாலும் அழுக்கு தான் இருக்குது. இதிலெல்லாம் நம்ம தப்பிச்சிருக்கிறதே பெரிய பெரிய காட்டு விலங்குகள் தப்பிக்கிறத விட இது பெரிய விஷயம்.
காட்டில் விலங்கு தப்பிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் திருப்தியாக இருக்குது. நாம் இந்த நாட்டுக்குள்ளே தப்பிச்சு வாழ்ந்துட்டு இருக்க முடியும், அதனால் கோவிலுக்கு போயிட்டாலாம் ஒன்றும் வராது. சிறு பிராயத்திலேந்து இதை சொல்லி சொல்லி வளர்த்துன்னு வந்தால், ஓஹோ, பிறவியும் தாண்டி, படிப்பையும் தாண்டி, அறிவையும் தாண்டி ஆசைப்பட்டா பகவான் கொடுக்குறாராமே, இது ரொம்ப நல்ல செய்தியாக இருக்கு. அப்போ யாரும் ஆசைப்படலாமே, நான் ஆசைப்படலாமே, அந்த உயர்ந்த வாழ்க்கை எனக்கு காத்துருக்கிறச்சே நான் ஏன் துன்பப்பட வேண்டும்? ஆத்மாவை பற்றியோ பரமாத்மாவை பற்றியோ இளம் வயதில் சொல்லுவதற்கு நாம் தயங்கவே கூடாது, பயப்படுறோம். சின்ன வயசில் இப்போ இதெல்லாம் படிச்சுருக்க முடியும், சரீரத்திலேருந்து எப்படி புறப்படுறார், அர்ச்சராதி மார்க்கத்தில் போகிறார், முக்தி அடைகிறார், அப்போ கீழே இருக்கிற சரீரத்தில் நெருப்பில் கொண்டு போய் வச்சுடுறா, இது எல்லாத்தையும் சின்ன வாழ்க்கை பேசலாமா கூடாதான்னு சந்தேகம் வந்துடும்.